எல்லாரும் வணக்கம். ஒரு பெரிய ஒரு லெக்சரை கேட்டு நாமெல்லாம் பேசணுமா, அந்தளவுக்கு என் தம்பி இன்ஸ்பைரிங். நிறைய பாடம் நடத்திட்டு போயிட்டார் நமக்கு. முதல்ல நம்ம வாழ்த்துக்களை சொல்ல வேண்டியது, பாராட்ட சொல்ல வேண்டியது இந்த படத்தோட தயாரிப்பாளர், டைரக்டர், இதில் நடித்தவங்க எல்லாருக்கும் நக்கீரன் வாழ்த்துகிறது, வணங்குகிறது. ஏன்னா எங்கள் அண்ணா ராதாரவி அண்ணா வந்திருக்காங்க, எஸ்ஐசி சார் வந்திருக்கார், தம்பி சிபி வந்திருக்கார், பெரிய 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 மனுஷங்கள்லாம் வந்திருக்காங்க, பத்திரிகையாளர் எங்கள் அண்ணன் சுரேஷ் சந்திரா எல்லோரும் வந்திருக்காங்க. நான் நேற்று ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தேன். இப்படி ஒரு அரங்கு நிறைந்த ஒரு டீச்சர் வெளியிட்டு விழா, நான் கூட எப்பயுமே மனுஷனுக்கு ஒரு பிச்சைக்கார புத்தி இருக்கும், ஒரு நம்ம ஒரு நினச்சிட்டு வரோம் இல்லையா, என்ன பண்ணிட போகிறாங்கன்னு. தம்பி பேசுனது, சிபி கிட்ட பேசினேன், நம்ம ராதாரவீன் பேசினது, ஒரு படம் அது ஒரு பாடமாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது, நல்லா உழைச்சிருக்காங்க, அது பார்த்தாலே தெரியும். டீச்சரை பார்த்தோன்னே நான் கூட முதல்ல அந்த ஸ்பீடாக பேசும்போது என்னங்கள அது புரியவே மாட்டேங்கினேன். அதுக்கு இளங்க ஒரு விளக்கத்தை சொன்னார், அந்த அந்த மியூசிக் போகிறதுக்குள்ளே நான் பேசி ஆகணும், அதான் எனக்கு கண்டிஷன். ஒரு ஓ, அதுக்குள்ளே இவ்வளோ விஷயத்தை புரிய வைக்கிறது இருக்குல்ல, ஒரு பெரிய முயற்சி. இந்த முயற்சிங்கிறது பொதுவாக எனக்கு இன்றைக்கி நம்ம புலப்பு நாள், எனக்கு இஷ்யூ டேட்டு, நான் முடித்து காலையில் நான் பத்திரிக்கை வரணும், ஆஃபீஸில் திட்டிக்கிட்டே இருப்பானுவோம், பரதேசி எங்கே போனார் அவர்கிட்ட மனசுக்குள்ளே. ரெண்டு பேரும் என் தம்பியெல்லாம் வந்து நேற்று இல்லையா வியாழக்கிழமை நான் ரொம்பவும் பிகு பண்ணுறதில்லை, நான் சொன்னேன் இல்லையா, ஓ எப்பயுமே ஒரு மீட்டிங்க்கு இந்த திருச்சி கழிக்கணும்னு நம்மளை கூட்டுருவாங்க, அப்படியே நம்ம மாதிரி மீசியை வச்சு இந்த பூசணிக்காலை சுற்றி அடிப்பாங்க பாருங்கள், அது மாதிரி அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்றாங்களான்னு. ஏன் எங்கே பிடிச்சிட்டாங்க, சந்தோஷ் தம்பி, என் தம்பி போய் அங்கே பிரசாந்த் இருக்கார், அவர்கிட்ட சொல்லிட்டாரு, அவர் வந்தார், இல்லை தம்பி காலையில் எனக்கு இஷ்யூ டேட்டு, சரிப்பான் போனவர் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தார், அவர்கிட்ட பேசினவர் ஒன்றும் இல்லை, இன்ஸ்பைரிங் இளங்கோ தான் உங்களை சஜஸ்ட் பண்ணாராம், ஏன் வரேன்னு சொல்லிடுறியான்ட்டேன். ஏன்னா ஒரு நம்ம சில பேருக்கு ஒரு ஒரு இடம் வச்சுருப்போம் இல்லையா, அது ஒரு அப்படி ஒரு இடம் அந்த தம்பிக்கு எப்பயுமே கொடுப்போம். நீங்கள் இப்போ பேசுனதுலேயே நம்ம வந்து நீங்கள் நம்ம எல்லாருமே ஒரு ஒரு மனுஷனை எடைப்படுவோம், அப்படி ஒரு பன்முகத்தன்மை. நீங்கள் வந்து நான் அது அவங்க துணைவியார் ரொம்ப அவங்க மேலே ரொம்ப மரியாதை உண்டு, ஒரு அந்த தம்பிக்கு எல்லாமுமாக இருக்கிற அந்த அந்த பிள்ளை வந்து பாருங்கள், 6 வயசு பையனை இன்றைக்கி வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி அவங்க வளர்த்துருக்காங்க. எந்த ஸ்கூலுக்கு அனுப்பல, இந்த சொல்லிகிட்டே இருக்கேன். இப்படி ஏதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் தம்பி, அதை நான் அண்ணன்ட்டு சொன்னேன். இந்த கரோக்கியில் 3500 பாட்டு, நான் அப்போ சின்ன குத்து செய்யா இருப்பாங்க, அப்போ தம்பியை வர வச்சுருவோம், அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கரோக்கி வந்து அந்த சவுண்டு போயிட்டுருக்கும். நீங்கள் இடையில் இப்போ கூட இந்த இந்த பாட்டில் அவர் பாடிக்கிட்டு இருந்தார், இடையில மறுபடியும் பேச வந்தோடனே நீங்கள் மியூசிக் ஆஃப் பண்ணிட்டீங்க, அது அதுக்கல்ல, அவர் என்ன பண்ணுவார், இந்த மியூசிக் இடையில போயிட்டுருக்கோம் இல்லையா, அந்த அதாவது சரணம் இல்லாத இடங்களில் மியூசிக் போடுவோம், அந்த மியூசிக் நேரத்தில் அவர் பேசுவார் இந்த பாட்டை பற்றி மற்ற விஷயங்களை பேசிட்டு, கரெக்டாக சரணம் ஆரம்பிக்க நேரத்தில் டக்குன்னு கட் பண்ணிட்டு போடுவார், அது தெரியாமல் இவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க, அதான் அவருக்கு சொன்னார் இல்லையா ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்க, இது அவர் ரொம்ப ரசிப்பார் எங்கள் சின்ன குத்து ஐயா அவர். அது இப்போது இந்த படம் ஒரு புது முயற்சியெலாம் எடுத்திருக்காங்க, பெரிய முயற்சி, படம் பார்க்கலையே அப்படியே ஒரு சிலிர்க்க வைக்கிற மாதிரி காட்சிகள், அது பார்க்க தூண்டுறதுங்கிறது ஒரு ஒரு டீச்சர் அப்படி தானே இருக்கணும், ஒரு பார்க்க தூண்டணும், அது அது அதுவும் டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன், இது ஒரு ரொம்ப டபுள் மீனிங் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்களும் பார்த்தோம், அப்படிலாம் இல்லை, அந்த டபுள் மீனிங் வேறு, இந்த டபுள் மீனிங் வேறு. இதில் ஒரு
ஒரு உழைப்பு தெரியுது. அந்த நான் முக்கியமாக பார்த்தேன், இந்த ஒரு படி ரவுண்டாக இருக்குது, சரக் சரக் சரக்குன்னு அது ஒரு பெஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர் பண்ணியிருக்கணும் அதானே ஆர்ட் டைரக்டர். அந்த அது ஒரு அது சின்ன சின்ன விஷயந்தான். நான் வந்து சினிமாவுக்கு ரொம்ப ஒரு பார்வையாளன் மட்டும்தான், சினிமாவை சினிமா தியேட்டரில் போய் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு பார்வையாளன். இப்போது இவ்வளோ கஷ்டத்தில் நான் தம்பி சிபிட்ட கேட்டேன், தம்பி எப்போ பண்ணீங்க? ஆனால் கோவிடுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு நாலு மாத்திரம் நாலே நாலு சீன் தான் பண்ண வேண்டியிருந்தது அப்படின்னாங்க. அப்போது ஒரு 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 சினிமா ஒரு எவ்வளவு வந்து எல்லோரும் சேர்ந்து கைகோர்த்து ஒரு விஷயத்தை ஒரு திறம்பட பண்ணி அதில் முக்கியமாக விசுவலி சேலஞ்ச் அந்த பார்வை சேலஞ்ச் இருக்கிறவங்கள வர வச்சு அவங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்து எனக்கு ஒரு ஆடியோ லான்ச் சாரி ஒரு டீசர் லான்ச் ஒரு தம்பிக்கு ஒரு இவ்வளவு நேரம் நீங்கள் நேரம் கொடுத்து அவரை பேச வச்சதே அதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு உண்மையிலே நான் வந்து அதான் சொல்லுவேன் தம்பிகிட்ட, நீங்கள் எப்பயுமே நக்கீரன் உங்க கூடயே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அது காரணம் நீங்கள் மாயோன் கூடையும் நக்கீரன் இருக்கும் நிச்சயமாக. இந்த மாயோன் வெல்க வாழ்க, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.